வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் இலங்கை செய்தி தொகுப்புகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளைகளின் பசியை தீர்க்க பெற்றோர் வீதிக்கு இறங்குவார்கள். கிருணிகா. ஜனாதிபதியை ஆதரித்தாலும் ஜானை மீது ஏற விரும்பவில்லை பிரசன்ன ரணதுங்க. குழந்தைகள் மத்தியில் அதிகரிக்கும் நோய் வைத்தியர்கள் எச்சரிக்கை. IMF உடனான அடுத்த கட்ட பேச்சு நவம்பரில். தமிழர் தரப்பிற்கு அமைச்சர் டக்ளஸின் பகிரங்க அழைப்பு. உமா சந்திரா பிரகாஷ் கைது. திடீர் என பச்சை நிறமாக நிறம் மாறும் கடல் நீர். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் பாம்பலா பெம்பலோனிக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. பொருளாதார நெருக்கடி, தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பொருளாதார மற்றும் அரசு நிறுவனங்களுக்கான மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் டுவிட்டர் பக்கத்திலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்படுகின்ற GSP+ வரிச்சலுகை தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்தாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகி ஐக்கிய தேசிய கட்சியில் இணையும் எண்ணம் இல்லை என அரசாங்கத்தின் பிரதம கொறடா பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் எனது முடிவு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகவில்லை. ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிக்க நான் தீர்மானித்திருந்தாலும் ஜானையின் முதுகில் ஏறும் எண்ணம் எனக்கு இல்லை என அவர் விசேட அறிக்கையொன்றின் ஊடாக தெரிவித்துள்ளார். இலங்கையின் முதல் பெண்மணி மைத்திரி ரணில் விக்ரமசிங்க இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் செய்த முதல் பெண்மணியான கழனி பல்கலைக்கழக சிரேஷ்ட பேராசிரியர் மைத்திரியை யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராசா வரவேற்றார். யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறும் ஆய்வு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவே இவர் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உண்மையான போராட்டம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் பிரிவின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். முன்னைய போராட்ட அமைப்பு ராஜபக்சக்களை வீட்டிற்கு துரத்துவதை நோக்கமாக கொண்டது என்றும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இந்த கிளர்ச்சி பெற்றோரால் வீட்டில் இருந்து தொடங்கும் என்றும் குழந்தைகளின் பசி தாங்க முடியாததால் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்க முடியாமல் தெருவில் இறங்குவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பெற்றோர்கள் ஒன்று கூடுவார்கள் என்றும் அதே பெற்றோரின் எரியும் பிரச்சினைகளுடன் இந்த தலைவர்கள் விளையாட முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இம்மாத இறுதிக்குள் புதிய ஆர்ப்பாட்டம் தொடங்கும் என்றும் எனவே டிசம்பர் இறுதிக்குள் இவை அனைத்தும் முடிவிற்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலிற்கு அழைப்பதை தவிர ஜனாதிபதிக்கு வேறு வழியில் என்றும் அவர் கூறியுள்ளார். குழந்தைகள் மத்தியில் இன்ஃப்ளூயன்சா நோய் அதிகளவில் பரவும் போக்கு காணப்படுவதாக கொழும்பு லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தைகள் நல நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். காய்ச்சல், இருமல், வாந்தி, சளி ஆகியவை இன்ஃப்ளூயன்சாவின் முக்கிய அறிகுறிகளாகும் என்றும் கூறிய நிபுணர் மழை காலநிலை மற்றும் குளிர் ஆகியவை இந்த நோய் பரவுவதற்கு முக்கிய காரணம் என்றும் கூறினார். இந்த அறிகுறிகளை கொண்ட குழந்தைகளை பாடசாலைகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு நிலையங்களுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு தீபால் பெரேரா பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நடத்துனர் இன்றி இயங்கும் அதிநவீன பேருந்து சேவையை ஆரம்பிப்பதற்கான திட்டம் தொடர்பாக போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தனவிற்கும் தனியார் தொழில்நுட்ப குழுவிற்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கையடக்க தொலைபேசி செயலி மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் பொது போக்குவரத்து சேவை பற்றி அறிமுகம் செய்யப்பட்டது. கொழும்பு கோட்டை, கொம்பனித்தரு, கொள்ளுப்பட்டி, வெம்பலப்பட்டி, பொருளை நகர மண்டபம் உட்பட கொழும்பு நகரின் பெரும்பாலான பிரதான நிலையங்களை உள்ளடக்கியதாக இந்த திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. எவ்வளவு தூரம் பேருந்தில் பயணித்தாலும் 200 ரூபாய் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் என்பதும் இத்திட்டத்தின் சிறப்பாகும். தொலைபேசி செயலி மூலம் கட்டணம் செலுத்தப்படும் என்பதால் இந்த பேருந்துகளில் நடத்துனர்கள் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினால் பாடசாலை மாணவர்களுக்கான தேசிய ரீதியான வழிகாட்டல் மற்றும் போதைப் பொருள் விழிப்புணர்வு சார் செயற்திட்டம் இன்றைய தினம் யாழ் அராலி சரஸ்வதி மகா வித்தியாலயத்தில்
அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. நாட்டில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்பாவனை மற்றும் அதிகரித்து வரும் பாடசாலை மாணவர்களின் இடைவிலகல்களை தவிர்ப்பதற்கும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஊட்டும் முகமாக இந்த செயற்திட்டத்தின் ஆரம்ப கட்டமாக இன்றைய தினம் ஜாழ்ப்பாணம் அராலி சரஸ்வதி மகா வித்தியாலய மாணவர்களுக்கு குறித்த செயற்திட்டம் சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இச்செயற்திட்டமானது வடக்கு கிழக்கு மலையகம் தொலவிய பாடசாலைகளை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படவுள்ளது. யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் பயிற்சி பெற்ற மாணவ ஆளணியினரால் இச்செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உங்கள் விடுமுறையை யாழ் மண்ணில் மனதிற்குரிய வகையில் மகிழுடன் போக்க 24 மணி நேர சேவையுடன் சாய் ஹாலிடே இன் இலக்கம் 132 கச்சேரி நல்லூர் வீதி யாழ்ப்பாணம். இலங்கையின் கடன் வழங்குநர்களுக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நவம்பர் 3 தேதி நடைபெறவுள்ளது. இதன்போது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் விரிவாக ஆராயப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்கவிற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் மூவர் அடங்கிய குழுவிற்கும் இடையே விசேட சந்திப்பு ஒன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போதே மேற்கண்ட தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதன்போது தனது பதவிக்காலம் முடிந்து வெளியேறவுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மற்றும் புதிதாக நியமனம் பெற்றுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி சர்வத் ஜஹான் ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு மற்றும் கடன் வழங்குநர்களின் மாநாடு என்பன தொடர்பிலும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் கவனத்திற்கு கொண்டுவரப்படுவதுடன் இது தொடர்பில் அவரது கருத்துக்களை சர்வதேச நாணய நிதியத்திற்கு தெரியப்படுத்துவதாகவும் சாகல ரத்நாயக்க இந்த குழுவிடம் உறுதியளித்தார். பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் RHS சமரதுங்கவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார். அரசியல் அமைப்பின் 13 திருத்த சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதை விரைவுபடுத்தும் நோக்கில் தமிழ் தரப்புகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அழைப்பு விடுத்துள்ளார். இதன் மூலம் மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரிவுபடுத்த முடியும் எனவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோர் அனைத்து தரப்புகளையும் ஒன்றிணைத்து செயற்படுவதற்கான ஆர்வத்தினை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த அரசியல் சூழலை தமிழ் தரப்புகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறுகிய நலன்களையும் தேர்தல் அரசியல் பற்றிய சிந்தனைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அனைத்து தமிழ் தரப்பு முயற்சிகள் மற்றும் தியாகங்களின் பலனாக கிடைத்த மாகாண சபைகளை செயற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஒன்றிணைந்து செயற்பட அனைவரும் முன்வர வேண்டும். அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள மாகாண சபைகளை செயற்படுத்துவதன் மூலம் அதனை பாதுகாத்துக் கொண்டு ஒவ்வொரு தரப்பினரும் தாங்கள் எதிர்பார்க்கின்ற அபிலாசைகளை வென்றெடுப்பது பற்றி சிந்திப்பதே ஆரோக்கியமான அணுகுமுறையாக இருக்கும். கடந்த காலங்களில் கிடைத்த சந்தர்ப்பங்கள் தவறவிடப்பட்டமையை போன்று தற்போதைய அரசியல் சூழலையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ள அனைவரும் முன்வர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளர் உமா சந்திர பிரகாஷ் கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய நிலையில் இன்று கைது செய்யப்பட்டு 2 லட்சம் ரூபாய் பருமதியான 2 சரீர பிணையின் கீழ் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். கோட்டபய ராஜபக்சே ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர உமா சந்திரா பிரகாஷ் உள்ளிட்ட 11 பேர் அப்போது கைது செய்யப்பட்டிருந்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலேயே கோட்டை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மீது தனித்தனியே வழக்கு பதிவு செய்து நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் கரையோர போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்து பலவந்தமாக காயங்களை ஏற்படுத்தியமை தொடர்பில் உமா சந்திரா பிரகாஷ் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. உமா சந்திரா பிரகாஷை இன்றைய தினம் கோட்டை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு போலீசார் நேற்றைய தினம் அறிவித்தல் கொடுத்திருந்தனர். போலீசாரின் அழைப்பிற்கமைய நீதிமன்றில் இன்றைய தினம் உமா சந்திரா பிரகாஷ் முன்னிலையாகியிருந்தார். இந்த நிலையில் கரையோர போலீசாரினால் உமா சந்திரா பிரகாஷ் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வழக்கு மீதான விசாரணைகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் தமக்கெதிரான எதிர்ப்பு சக்திகளை அடக்குவதற்காக போதைப் பொருளை கொண்டு வருவதற்கு ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளை ஊக்குவிப்பாளர்களாக பயன்படுத்துகின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார்.
இளையோரை தமது இனம் பற்றியோ தேசம் பற்றியோ சிந்திக்க விடாது. தடுக்கும் நோக்கிலேயே திட்டமிட்டு இந்த போதைப் பொருள் பாவனை ஊக்குவிக்கப்படுகின்றது எனவும் அவர் வலுவான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நூல் வெளியீட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், வடக்கு மாகாணத்தில் தமிழ் இளைஞர்களை தமது இனம் பற்றியோ தேசம் பற்றியோ சிந்திக்க விடாது, தடுக்கும் நோக்கத்தில் திட்டமிட்டு உயிர்கொல்லி போதைப் பொருள் பாவனை ஆயுதப்படைகளை ஊக்குவிக்கின்றன. போதைப் பொருள் பாவனையில் இருந்து எமது எதிர்கால சந்ததியினரை மீட்க வேண்டிய பொறுப்பு வெறுமனே அரசியல்வாதிகளிடம் மட்டும் சுமத்த முடியாது. இது அனைவரினதும் கூட்டு பொறுப்பாகும். வடக்கு மாகாணத்தில் போதைப் பொருள் பாவனை இளையோர் மத்தியில் பூதாகரமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோத செயல்கள், வன்முறை சம்பவங்கள், விபத்துகள் நாள்தோறும் தலை தூக்கியுள்ளன. இதற்கு பிரதான காரணம் இளையோர் மத்தியில் ஏற்பட்டுள்ள போதைப் பொருள் பாவனை அதிகரிப்பே. நாட்டில் உள்ள படைகளில் ஏறத்தாழ 70% வடக்கு கிழக்கு மாகாணங்களிலேயே குவிக்கப்பட்டுள்ளனர். பெரும் தொகையான கஞ்சா இங்குதான் கடத்தப்படுகிறது. தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமிக்கவும் நினைவேந்தல் நிகழ்வுகளை தடுக்கவும் முடிந்த ஆயுதப்படைகளுக்கு போதைப் பொருளை தடுக்கும் வல்லமை இல்லையா? ஆகவே இந்த சதி முயற்சியில் இருந்து எமது எதிர்கால சந்ததியினரை மீட்க வேண்டிய பொறுப்பு வெறுமனே அரசியல்வாதிகளிடம் மட்டும் சுமத்த முடியாது. இதனை கட்டுப்படுத்த அனைத்து தரப்பினரும் இணைந்து கூட்டு பொறுப்புணர்வுடன் செயலாற்ற வேண்டும். ஒவ்வொரு தமிழனும் சிந்தித்து இளம் சமூகத்தினரை அழிவில் இருந்து மீட்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். குடியகழ்வு திணைக்களத்தின் கணினி வலையமைப்பில் ஏற்பட்ட முறைமை பிழையினால் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று இரவு தாம் தடுத்து நிறுத்தப்பட்டதாக சுட்டிக்காட்டிய ரஞ்சன் ராமநாயக்க இன்று அமெரிக்கா செல்வதற்கான அனுமதியை பெற்றதாக தெரிவித்துள்ளார். நேற்று இரவு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சரை நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்காது குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகள் திருப்பி அனுப்பியதாக திணைக்கள பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த விடயம் குறித்து இன்று ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தனக்கு எந்த பயணத்தடையும் விதிக்கப்படவில்லை என்று தனது வழக்கறிஞர்கள் உறுதியளித்ததை தொடர்ந்தே தான் அமெரிக்காவிற்கும் கனடாவிற்குமான பயணத்தை திட்டமிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் குடியகழ்வு திணைக்களத்தின் கணினி வலையமைப்பு புதுப்பிக்கப்படவில்லை என்பதே பிரச்சினையாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பெட்ரோலிய பொருட்கள் சட்டம் தற்போது நடைமுறையில் உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அக்டோபர் 26 முதல் இந்த சட்டம் அமல்படுத்தப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். மதிப்பீட்டை தொடர்ந்து பெட்ரோலிய பொருட்களை விற்பனை செய்வதற்கான புதிய சில்லறை விற்பனையாளர்களுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் உள்நாட்டு சந்தைக்குள் நுழைய அனுமதி வழங்கப்படும் என அமைச்சர் விஜயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமான முறையில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 7 தமிழக மீனவர்களையும் எதிர்வரும் 9 வரையில் விளக்கமறியலில் தடுத்து வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது. நடந்தீவு கடற்பரப்பில் நேற்று முன்தினம் புதன்கிழமை சட்டவிரோதமாக படகில் நுழைந்த 7 தமிழக மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டு இருந்த போதே அப்பகுதியில் சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக நேற்றைய தினம் வியாழக்கிழமை கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்களத்தின் ஊடாக ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் முற்படுத்திய வேளை நீதிமன்று 7 பேரையும் விளக்கமறியலில் தடுத்து வைக்க உத்தரவிட்டது. நுவரெலியா ஜனாதிபதி மாளிகை வளாகத்திற்குள் அனுமதியின்றி பிரவேசித்த இளைஞர் ஒருவரை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் நேற்று கைது செய்துள்ளனர். சந்தேக நபரிடம் இருந்து 160 mg ஹெரோயின் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபரை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் நுவரெலியா போலீஸ் நிலையத்திடம் ஒப்படைத்துள்ளனர். சந்தேக நபர் நுவரெலியாவைச் சேர்ந்த 25 வயதுடையவர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மாத்தரை, பொல்கேனா மற்றும் வெள்ளமடவு ஆகிய பகுதிகளில் கடல் நீர் அடிக்கடி பச்சை நிறமாக மாறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் கடல் நீரில் இறங்க பலர் அஞ்சுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து நாரா நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கையில், உரிய கடலில் நீரின் மாதிரிகள் எடுக்கப்பட்டு பரிசோதனை நடத்தப்படும். இது இயற்கையான பாச நிலையாக கூட இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் முதல் 9 பெண்கள் மீதான பாலியல் வன்புணர்வுகள் மற்றும் சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் உட்பட கிட்டத்தட்ட 1500 பாலியல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கையின் காவல்துறை தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் முதல் 9 ஒப்பிடும் போது பாரிய அதிகரிப்பாகும். இந்த ஆண்டு செப்டம்பர் 30 வரை ஒப்புதல் மற்றும் ஒப்புதல் அற்ற பலாத்கார நிலையில் இந்த பாலியல் வன்புணர்வுகள் இடம்பெற்றுள்ளன. இதில் 273 வன்புணர்வுகள்
பயணங்கள் இளம் வயதினருடன் தொடர்புடையவையாகும். எனினும் கடந்த வருடத்தில் 1382 பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதில் 250 சிறுவர்கள் தொடர்புடையவை. இதேவேளை ஒப்புதலுடன் இடம்பெற்ற பாலியல் செயற்பாடுகள் பெரும்பாலானவை காதல் விவகாரங்களுடன் தொடர்புடையவை. எனினும் பாதிக்கப்பட்ட பெண்கள் 16 வயதிற்கு உட்பட்டவர்கள் என்பதால் இது பாலியல் வன்புணர்வுகளாகவே கருதப்படுகின்றன. இலங்கையின் தண்டனை சட்டத்தின் 363 பிரிவின்படி 16 வயதிற்கு உட்பட்ட ஒரு பெண்ணுடன் அவளுடைய ஒப்புதலுடன் அல்லது ஒப்புதல் இல்லாமல் உறவு கொள்வது சட்டபூர்வ பாலியல் வன்புணர்வு சம்பவமாகும் என்றும் காவல்துறையின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் சமூகத்தின் இலங்கை செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.